வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்திய வரலாறு முக்கிய வினா விடைகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றி பார்த்துருக்குறோம், சரிங்களா? ஸோ நம்மளுடைய சேனல் வந்து இது மாதிரி நம்ம டெய்லி 2020 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் நான் கொடுத்துருக்குறேன், பாருங்கள், அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இதில் இருக்கக்கூடிய 20 கொஸ்டின் வித் ஆன்சரை நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 மற்றும் டிஎன்பிஎஸ்சி அதாவது போலீஸ் எக்ஸாமுக்கெல்லாம் இதிலேருந்து கேட்பாங்க, சரிங்களா? முதல் கொஸ்டின் பாருங்கள். பின் வேத காலத்தில் மாநிலத்தை குறிக்கும் டேஸ் என்ற சொல் பிறந்தது அப்படின்றாங்க, ராஷ்டிர. பின் வேத காலத்தில் மாநிலத்தை குறிக்கும் ராஷ்டிர என்ற சொல் பிறந்தது. இரண்டாவது கொஸ்டின், இந்தியாவில் நாணயங்கள் அறிமுகமான ஆண்டு பொது ஆண்டு மு அதாவது போ ஆ மு 600, சரிங்களா? நெக்ஸ்ட் மூன்றாவது கொஸ்டின் பாருங்கள். டேஸ் என்பது பின் வேத காலத்தில் பிராமணர்களின் தொழிலானது அப்படின்றாங்க, கற்பித்தல். கற்பித்தல் என்பது பின் வேத காலத்தில் பிராமணர்களின் தொழிலானது. நான்காவது, கோத்திரம் என்னும் கோட்பாடு எந்த வேத காலத்தில் தோன்றியது அப்படின்னா பின் வேத காலத்தில் தோன்றியது. கோத்திரம் என்னும் கோட்பாடு எந்த வேத காலத்தில் தோன்றியது அப்படின்னு கேட்டோன்னா பின் வேத காலத்தில் தோன்றியது. ஐந்தாவது கொஸ்டின், கோத்திரம் என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா கிடை, சரிங்களா? கோத்திரம் என்னும் சொல்லின் பொருள் கிடை எனப்படும். ஆறாவது, ஒரு குறிப்பிட்ட மூதாதையரின் தொப்புள் கொடி வழிவந்தவர்களை குறிப்பது எது அப்படின்னா கோத்திரம், சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட மூதாதையரின் தொப்புள் கொடி வழிவந்தவர்களை குறிப்பது கோத்திரம் எனப்படும். ஏழாவது பாருங்கள், பின்வேத காலத்தில் இறையாண்மை உரை அதாவது உடைய நாட்டினை குறிக்கும் டேஸ் என்ற சொல் பிறந்ததுன்னா ராஜ்ய என்ற சொல் பிறந்தது. பின்வேத காலத்தில் இறையாண்மை உடைய நாட்டினை குறிக்கும் ராஜ்யா என்ற சொல் பிறந்தது. அதாவது நம்ம இப்போல்லாம் ராஜ்யசபா லோக்சபா ஸோ இதெல்லாம் இருக்குது, சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிருந்து ஃபாலோ பண்ணது தான், சரிங்களா? நெக்ஸ்ட்டு எட்டாவது பாருங்கள், பின்வேத காலத்தில் கம்பளி நெய்வோரை குறிக்கும் சொல் என்ன அப்படின்னா உர்ணா சூத்தரா, சரிங்களா? பின் வேத காலத்தில் கம்பளி நெய்வோரை குறிக்கும் சொல் உர்ண சூத்தரா. நெக்ஸ்ட் பாருங்கள், பின் வேத காலத்தில் மண் பாண்டங்கள் செய்வோரை குறிக்கும் சொல் வந்து குலாலா அப்படின்னு சொல்லுவாங்க. பின் வேத காலத்தில் மண் பாண்டங்கள் செய்வோரை குறிக்கும் சொல் குலாலா. பத்தாவது, சத்தியமே ஜெயதே அதாவது வாய்மையே வெல்லும் என்ற சொற்றொடர் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா முண்டக உபனிஷ், சரிங்களா? அதாவது முண்டக உபநிடதம் அதிலிருந்து எடுக்கப்பட்டது, சரிங்களா? இந்த வாய்மையே வெல்லும் என சொல்லக்கூடிய சத்தியமேவே ஜெயதே அப்படின்ற வார்த்தை வந்து முண்டக உபநிடத்திலிருந்து எடுத்திருக்கிறாங்க. பதினொன்றாவது பாருங்கள், டென்மார்க் அரசர் நான்காம் கிறிஸ்டியன் 1616 மார்ச் 17 ஒரு பட்டயத்தை வெளியிட்டு டேஸ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்கினார் அப்படின்னா டென்னிஸ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்கினார் 1616, சரிங்களா? மார்ச் 17. நெக்ஸ்ட்டு பன்னெண்டாவது பாருங்கள், தரங்கம்பாடியை டேனியர்கள் எவ்வாறு அழைத்தனர் அப்படின்னா டானஸ்பெர்க் அப்படின்னு அழைத்தார்கள், சரிங்களா? தரங்கம்பாடியை டேனியர்கள் எவ்வாறு அழைத்தனர் அப்படின்னா டானஸ்பெர்க். 13வது, பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் மன்னர் 14ஆம் லூயின் அமைச்சரான டேஸ் என்பவர் 1664 உருவாக்கப்பட்டது அப்படின்றாங்க, கால்பர்ட், சரிங்களா? பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் வந்து கால்பர்ட் அப்படின்றவர்களால் 1664 உருவாக்கப்பட்டது. 14வது, மனப்பாடம் செய்யப்பட்ட வாய்மொழி வாயிலாக தலைமுறை தலைமுறையாக பிராமணர்களால் போதிக்கப்பட்டது எது அப்படின்னா வேதங்கள், சரிங்களா? மனப்பாடம் செய்யப்பட்டு வாய்மொழி வழியிலாக தலைமுறை தலைமுறையாக பிராமணர்களால் போதிக்கப்பட்டது எது அப்படின்னா வேதங்கள். 15வது பாருங்கள், வேதங்களில் மிகவும் பழமையானது எது அப்படின்னா ரிக் வேதம். வேதங்களில் மிகவும் பழமையானது எது அப்படின்னு கேட்டோன்னா ரிக் வேதம். 16வது பாருங்கள், டேஸ் நூற்றாண்டுகளில் தான் வேத பாடல்கள் முதன் முதலாக எழுத பெற்றதாக அறியப்படுகிறது. 10 மற்றும் 11ஆம் நூற்றாண்டில் தான் வந்து ஃபஸ்ட்டு வேத பாடல்களை எழுதுந்தா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் 17வது பாருங்கள், வேத பாடல்களில் முக்கிய தொகுப்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது அப்படின்னா சங்கீதைகள். முக்கியமான கொஸ்டின், வேத பாடல்களில் முக்கிய தொகுப்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன அப்படின்னு கேட்டோன்னா சங்கீதைகள். ரிக் வேதம் மொத்தம் எத்தனை காண்டங்களை கொண்டது அப்படின்னா 10 காண்டங்களை கொண்டது. ரிக் வேதம் மொத்தம் எத்தனை காண்டங்களை கொண்டது அப்படின்னா 10 காண்டங்கள். 19வது பாருங்கள், காடுகளில் வாழும் முனிவர்கள் இரகசியமாக மேற்கொள்ள வேண்டி
மந்திர சடங்குகள் குறித்து குறிப்புகளை கொண்டுள்ளவை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஆரியண்யங்கள். சரிங்களா, காடுகளில் வாழும் முனிவர்கள் இரகசியமாக மேற்கொள்ள வேண்டி மந்திர சடங்குகள் குறித்து குறிப்புகளை கொண்டுள்ளவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டோன்னா ஆரண்யங்கள். வேத காலத்தின் இறுதியில் இயற்றப்பட்டவை எவை அப்படின்னா பிராமணங்கள், ஆரண்யங்கள், உபநிடதங்கள். வேத காலத்தின் இறுதியில் இயற்றப்பட்டவை எது அப்படின்னா பிராமணங்கள், ஆரண்யங்கள், உபநிடதங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இந்திய வரலாறு கொண்டான ஸோ ஒரு 20 questions. சரிங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து குரூப் ஒர்க்கு வந்து கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. என்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாய்மையே வெல்லும், சத்தியமே ஜெயதே எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்ற கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா, முண்டக உபநிடதம் அப்படின்றது அதுலேருந்து எடுத்துருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு கொஸ்டின் நாம் பார்த்தோம், என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த அதாவது ஆரண்யங்க சாரி சங்கீதைகள் அப்படின்னு வருது இல்லையா, இந்த 17 வேத பாடல்களில் முக்கிய தொகுப்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறோம்? சங்கீதைகள். சரிங்களா, ஸோ இந்த கொஸ்டினும் கேட்டிருக்கிறாங்க ப்ரீவியஸ் இயரில். சரிங்களா, ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ போலீஸ் எக்ஸாம் கட்டாயம் கொஸ்டின் வரும். சரிங்களா, அதாவது வேத காலங்கள்லாம் இருக்குது, கட்டாயம் கொஸ்டின்ஸ் வரும். சரிங்களா, ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய லோக்கல் தமிழ் TNPSC ஷார்ட்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பல் ஒரு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.